ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளோடும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது T20 போட்டியில் இந்திய அணி எந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்களோட களமிறங்க போகிறாங்க அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இந்த T20 தொடரில் முதல் இரண்டு போட்டிகள் முடிவடைஞ்சிருக்கு. இதில் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது போட்டி எந்த அணி வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. தற்போது இந்த போட்டியில் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு விராட் கோலி அவர்கள் தலைமையிலான இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இரண்டு மாற்றங்கள் செய்ய போகிறாங்க. அதில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான ஸ்ரேயஸ் ஐயர் இரண்டு இன்னிங்ஸ்லுமே வந்து சரியாக விளையாடலை. தற்போது அவருக்கு பதிலாக மற்றொரு இளம் வீரரான சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தொடரில் அவர் வந்து அணியில் எடுக்கப்பட்ட போதிலும் ஒரு போட்டியில் கூட களமிறங்குவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. அப்போதே வந்து இந்திய அணியின் தேர்வுக்குழு மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இந்த மூன்றாவது T20 போட்டியில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுப்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு. அவருக்கு பதிலாக ஸ்ரேயஸ் ஐயர் அணியிலிருந்து நீக்கப்படலாம். அதே போல வேகப்பந்து வீச்சில் தீபக் சஹர் பார்த்தீங்கன்னா கடந்த போட்டியில் அதிகப்படியான ரன்களை வாரி எடுத்தார். அதனால அவருக்கு பதிலாக மற்றொரு மூத்த வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமிக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. முகமது ஷமி சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் ரொம்பவே அபாரமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. அதன் காரணத்தினால சிறப்பாக பந்து வீசப்படுவார் அப்படின்னு இந்த இறுதிப் போட்டிக்கு கண்டிப்பாக அவர் தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி இருக்காங்க. அதன்படி துவக்க வீரர்களா ரோஹித் சர்மா மற்றும் KL ராகுல், மூன்றாம் கள வீரரா விராட் கோலி, நான்காவது இடத்துல சஞ்சு சாம்சன், அதன் பிறகு ரிஷப் பந்த், சிவம் தூபே, வாஷிங்டன் சுந்தர், ரவீந்தர் ஜடேஜா, புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி, யுவேந்தர் சஹல், இந்த 11 பேர் கொண்ட வீரர்களோட தான் இந்திய அணி களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அணியில் வேற எந்தெந்த மாற்றங்கள் செஞ்சா அது வந்து இந்திய அணிக்கு சரியா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.